அதாவது வெற்றி பாடல்களை எல்லாம் எழுதுற கவிஞர் கேள்விப்பட்டிருக்கோம். வெற்றி பாடல்களை மட்டுமே எழுதுற கவிஞர் கேள்விப்பட்டிருக்கோம்னா அது மரியாதைக்குரிய நான் முத்துக்குமார் சார் அவர்கள் தான் சொல்ல முடியும். அவர்களை வரு வருன்னு வரவேற்று விட்டு அழகாக பெரியவங்க சொல்லுவாங்க, சந்தோஷங்கிற நண்பனை தினந்தோறும் வரவழைச்சி வீட்டில் விருந்து கொடுத்து அவனை பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி நோய் உடல் ரீதியாக வர்றதில்ல, அது மணல் ரீதியாக மன ரீதியாகத்தான் வருது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனதை குழந்தை மாதிரி பாதுகாத்துக்கிற ஒரு சூத்திரம் இருக்குன்னா அது நகைச்சுவை, வாய்விட்டு சிரிக்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படிவாங்க. அது என்ன காரணம்னா இன்றைக்கெலாம் சாதாரணமாக அது கவிஞர்கள் வந்திருக்காங்கள கவிதை வச்சே கூட சொல்லணும், அதான் மரியாதை. ஏன்னா கவிதையெல்லாம் இப்போ கவிஞர்கள் பேனா பிடிச்சா விளையாடுவாங்க, இன்றைக்கி நம்ம பயில் விளையாடுவாங்க. எழுதியிருக்கான், அவள் என் அருகில் இருந்தபோது கண்களை மூட மாட்டேன், ஏன்னா அவள் என் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுவா கலவாணிச்சிருக்கான். அவள் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான், அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே, ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ் இவனுக்கு அது தெரியாது, அதில் கூட குக்கருக்கு அப்படி அயம்பாட்டுக்க. இன்னும் சொல்லுவாங்க, உனக்கு பிரதர் பிராவலமா வானத்தை போல படத்தப்பாரு, சிஸ்டர் பிராவலமா போய் பாசம்பர் படத்தப்பாரு, லவ் பிராவலமா கண் படத்தப்பாரு, ஏன் நீ லவ் பண்ணுற பொண்ணே பிராவலமா அவள் தங்கச்சியை பாரு, ஏன்டா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி கவிஞர்கள் விளையாண்டுக்கிட்டு நம்ம வயல் ஒரு ஒக்கம் இல்லை என்னன்னா, ஒரு சில நேரத்தில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு. சில பேச்சாளர்கள்லாம் மேடையில் அன்றைக்கு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தார் சிவகங்கையில், அதாவது நகைச்சு எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறதே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிகிட்டே இருக்காரு. நகைச்சு எங்கே இல்லை, காட்டில் இருக்குது, மேட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது, ஏன் நாய்கிட்ட இருக்குது, நரிகிட்ட இருக்குது, முயல்கிட்ட இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி 40 நிமிஷம். ஏன் உங்கள்கிட்ட கூட இருக்குது, இல்லை ஒரு ஆள் இருக்குது, ஆமாம் எங்கே இருக்குது, செருக்கு இருக்குது, விளக்க மாதிரி இருக்குது, வீட்டில் ஆசிட்டு இருக்குது, பார்த்து பேசிக்க, உன்கிட்ட உயிர் இருக்குது, கவனமாக அப்படின்ட்டாங்க. எதுக்குண்ணா 40 நிமிஷம் நகைச்சு பற்றி இருக்கு இருக்குன்றிருக்காரு, இப்படி பேசலை முதல்ல ஓன்ட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க ஒரு ஆள், அப்புறம் தவி ஓடிப்பிட்டார் இதுக்கு அம்மளுக்கு வம்பு அப்படின்ட்டு. அப்படி கொதறி விட்டு போகிறது, இன்னும் இந்த நேரத்தில் எப்போ எது நடக்கும் தெரியாது. காலையில் பையன் பதறி அடித்து எழுந்திரிச்சான், அப்பா அப்பா ஓடியாப்பா ஓடியாப்பா, என்னடா என்னடா நான் இன்றைக்கி தாத்தா சாகுற மாதிரி கனவுண்டே பாப்பேன், அதெல்லாம் சும்மாடா கனவு பழிச்சிக்கிட்டா இருக்கு போ பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 11 மணிக்கு நெஞ்சு வலிச்சு நுரத்தில் செத்துப்பிட்டார் தாத்தா, சென்று மறுநாள் வந்து அதே போல் காலையில் எழுந்திரிச்சோம், அப்பா அப்பா அப்படின்னா மறுபடியும் ஒன்றார், என்னடா உன் நீ பப்பாண்டாலும் எனக்கு பயமாக இருக்கடா, என்னாச்சு மாமா சாகுற மாதிரி கனவண்டேப்பா, அப்போ சுத்தமாவோட தினம் பார்ப்பேன். அது என்றைக்கே வயசானவர் ஒரு எதேச்சியாக இருந்து விடாரு, அதுக்கு அப்போலாம் ரெகுலராக நடக்காது, நீ போ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டார். அதே மாதிரி 12 மணிக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் அவங்க மாமா போயிட்டார் ஆச்சிருந்து, பயந்துட்டார் அவங்க அப்பா, நம்ம மயனுக்கு இப்படி ஒரு வியாதியா எதை பார்த்தாலும் ஆயிடுன்னு சொல்லி நிம்மதியில்லாமல் இருந்தார். இன்னும் எதுவும் செய்ய மாட்டேன் போல அப்படின்னு மறுநாள் காலையில் அதே போல் பதறினேன், இப்போத்தே அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டே ஒன்றார், யார் பேரை சொல்ல போகிறானோ என்னமோ அப்படின்னு போனேன், அப்பா அப்பா கோச்சிக்கிறாயப்பா நீங்கள் சாகிற மாதிரி கண வண்டியா அப்படின்னு அவர் அப்படி சொல்லிவிட்டார். அதை பாதி அங்கே விட்டு கேட்டு இங்கே வண்டியா ஆஃபீஸுக்கு போன போட்டு லீவை சொல்லிவிட்டு இன்றைக்கி எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் லைட்டை போட்டு டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார், ஏன்னா காலையில் 6 மணியை கடந்துட்டோம்னா தப்பிச்சுடும்டான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். 3 மணிக்கு முக்காடை போட்டு உட்காந்துருக்கார் வரைக்கும் வீட்டுக்குள்ளே லைட்டை போட்டு உட்காந்துருக்காரு, 6 மணியை தாண்டிடுச்சு, அப்பா தப்பிச்சோம்டா வெளியே அவங்க ஒய்ப்பு சத்தம், எங்க பால்காரன் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு சத்தம், அதெல்லாம் முடியும். ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்லி, அதனால இருக்கிற நேரத்தில் நம்ம மாட்டி நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியதான். போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணுறேன் பாப்பணும், டேய் அந்த பிள்ளையை லவ் பண்ணாத ஏன் பாப்பணும், அது உனக்கு தங்கச்சி முறை வேணும்டா, ஏன் பாப்பணும் அதெல்லாம் உனக்கு தெரியாது தங்கச்சி முறை வேணும்டா, அதோட பக்குவமாக இருந்துக்கிறேன். சரிப்பா போயிட்டு அம்மாட்ட போய் சொன்னேன், என்னம்மா நான் அந்த பிள்ளையை முத முதல் லவ் பண்ணுறேன், அப்பா தங்கச்சி முறை வேணும்ன்றாரு, நீ லவ் பண்ணுறா ஏன் அவர் உங்கள் அப்பா இல்லடான்னு இருக்கார் அந்த அம்மா. அப்படி குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வேறு ஒரு பக்கம் இருக்கும், ஏன்னா சொல்லுவாங்க நல்லா சிரிச்சா அது குடும்பம் இல்லாத கோயில் அப்படின்னு. சில வீட்டிலாம் பார்த்தோம்னா அப்படியே அப்பா என்னடி உங்கள் வீட்டில் வெறும் சாம்பலாக கிடக்கு, என் வீட்டுக்காரி எரிஞ்சு எரிஞ்சு விழுறாண்டி, அப்போ என்ன சாம்பலாக தான் அங்கே கிடக்குன்னு அது ஒரு பக்கம். இந்த பயிர் சிரிச்சில் வேலை பார்த்துனது என் வகுத்திருச்சிலே இருக்கு, என்னம்மா எதுவும் அணைக்கிறானா, அணைச்சாலும் பரவாயில்லடி வீட்டில் தினமும் சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சா அடுப்பு அடுப்பு வந்து அணைச்சிப்பிடுறான், நம்ம கஞ்சி குடிக்க முடியாது பட்னியாக கிடக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு மாதிரி, உன் புருஷன் தாண்டி சொக்கத்தங்க மாதிரி அப்படின்னு எப்படி நீ சொல்கிற, உரசி பார்த்தியான்னு சொல்கிறேன், இன்னும் உரசி பார்த்துருக்கேன் அங்கிட்டு ஒருத்தி, அது ஒரு பக்கம் நடக்கும். பரீட்சை சீசன் இப்போ பரீட்சையில் நம்ம வந்து காட்டில் விதை விதைப்போம், அவங்க பேப்பரே விதைப்பாங்க, சின்ன கேள்வி கஸ்தூரி பாய் குறிப்பு வரைகே தெரியலன்னா நம்ம பேப்பர் கொடுத்துட்டு வந்திருப்பான், எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் மிக அகலமான பாய், இந்த பாயை கொண்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காரலாம், வீட்டில் உட்காந்து எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடலாம், ரெண்டாக கிழிச்சு ரெண்டு வீட்டுக்கும் தரலாம், 15 பக்கம் அது வேர்த்துக்கிட்டே திருத்துறாரு அப்பா முடிஞ்சிருச்சு சொல்லி அங்கிட்டு பெறட்டுறாரு. 16 பக்கம் வகைகள் எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய் வகைகள், ஓலப்பாய் தாறுப்பாய் அகலப்பாய் நாறுப்பாய் பனைப்பாய் அப்படின்ட்டு அப்பா முடிஞ்சிச்சுன்றாரு அங்கிட்டு. இது அது மட்டும் இல்லை ஆஃபீஸ் பாய் ரூம் பாய் அப்படின்னு சொல்லி அது ஒரு 3 பக்கம்
முகமுதுபாய் அகமுதுபாய்னு சொல்லி சுருண்டு வேர்த்து விழுந்துட்டார். ஏடா ரெண்டு மார்க் கேள்விக்கு இரு பக்கமாடா உன்னை எழுத சொன்னே அப்படின்னு அவ்வளோதான் சார் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் பேப்பர் கொடுத்தாங்களா லெட்டின் இன்னும் விவரிச்சிருக்கா அது ஒரு பக்கம். அப்புறம் எழுதினாங்க உனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர் ஆண்கள் பேர் ரெண்டும் பெண்கள் பேர் ரெண்டும் எழுத அப்படின்ட்டாச்சு எழுதியிருக்கான். காவல்துறை அதிகாரி பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி முத்துராமி அப்படின்னு பெண்கள் சிஐடி சகுந்தலா வைஜெயந்தி ஐபிஎஸ் அங்கிட்டு ஒரு பக்கம் அப்படின்னு நீ என்னத்தரா கேட்குறது. அண்ணாவை பற்றி எழுது. எங்கள் அண்ணா எனக்கு 3 வருஷத்துக்கு மூத்தவன். அவன் வந்து 165 சென்டிமீட்ரு மார்பளவு வந்து 153 விரிந்த நிலையில் சுருங்கிய நிலையில் 48 அப்படின்ட்டு அது ஒரு 3 பக்கம். அவன் பேரறிஞர் அண்ணா பற்றி சொல்லுன்னா அவங்க அண்ணாவை பற்றி எழுதி வச்சிருக்கான். அதனால் சிரமம் சில நேரத்தில் வாத்தியார் பயப்படுவாங்க. அதனால் நிறைய நகைச்சுவை பகுதிகள்லாம் அடுத்தடுத்த கலைஞர் சுவையாக தரப்போகிறாங்கன்னு சொல்லி அதோடும் இல்லாமல் நிறையான வாழ்க்கை சரியான வாழ்க்கை எது அப்படின்ட்டு ஒரு கவிஞர்கிட்ட கேட்டாங்க. அவர் 4 கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சார். 4 கண்ணாடி டம்ளர் சுத்தமான தண்ணியை ஊற்றினார். கேட்குறேன் எது நல்ல வாழ்க்கை? முதல் கண்ணாடி டம்ளரில் ஒரு கல் எடுத்து போட்டார். அது தண்ணியோட ஓட்டாமல் டக்குன்னு ஒய்க்கியில் வந்துடுச்சு கடைசியில். பார்த்தியா பிரயோஜனம் இல்லை, அது வாட்டுக்கு செவனேன்னு போய் படுத்து கிடக்கு. இதுதான் சுயநலவாதி. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. 2வது டம்ளரில் ஒரு பருத்தி பஞ்சு எடுத்து போட்டார். அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே மிதந்துச்சு. இந்த மாதிரியும் சுயநலம் இருக்கக்கூடாது. மக்களை உறிஞ்சிட்டு ஒருத்தர் மட்டுமே கொளுத்து போயிருக்கக்கூடாது, இது வாழ்க்கை இல்லை அப்படின்ட்டு. 3வது டம்ளரில் ஒரு மண் உருண்டை எடுத்து போட்டார். அது கரைஞ்சி தண்ணியும் கெடுத்து முடியாமல் அதுவும் கெட்டு போச்சு. இப்படி தானும் அழித்து சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி வாழக்கூடாது அப்படின்ட்டு 4வது டம்ளரில் ஒரு கரண்டி சர்க்கரை எடுத்து போட்டார். அப்படியே கரைஞ்சி தண்ணிக்கும் சுவை வந்துச்சு, இதுக்கும் சுவை வந்துச்சு. இது மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருந்து பிறரும் சந்தோஷமாக வச்சோம்னா அந்த வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையாகும். வாழ்க்கை போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டமாக மலரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு என்றென்றும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்டர் வெல்டர் மதுரை முத்து வழக்கம் போல் அசைத்தினார். வீடுகளில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே சமயத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு பையன் கணக்கில் 90 மார்க் வாங்கிட்டு ப்ராக்ரஸ் கார்டோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பா அவனை காதை பிடிச்சி முறுக்கி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா, 10 மார்க்கை விட்டுட்டேடா பாவி, திங்கிற இட்லி மட்டும் 10 இட்லி திங்கிறேன்னு திட்டியிருக்கிறாரு. அவர் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன்னு சொல்லி உள்ளே போயிருக்கிறான். போய் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் 10ஆம் கிளாஸில் வாங்கின பழைய மார்க் லிஸ்ட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறான். வந்து காட்டியிருக்கிறான், நீங்கள் வாங்கினது அந்த அம்மா வாங்கினது ரெண்டையும் கூட்டினாலே 80 வரமாட்டேங்குது, நான் ஒரு ஆள் 90 வாங்கியிருக்கேனே, கொஞ்சமாச்சு நன்றி இருக்கான்னு கேட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவனை அடிக்கிறது என்ன பார்க்கறதே விட்டுட்டாரான். இல்லை, இதே மாதிரி இன்னொரு பையன்கிட்ட அவங்க அப்பா கேட்டார், என்னடா 2 மார்க் வாங்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் போட்டது போக மீதி இவ்வளோதான்ப்பா இருந்தது. அது அவங்க வீட்டில் சுண்டலை கேட்டு வாங்குற மாதிரி, எல்லாருக்கும் சமைச்சு போட்ட பிறகு மிச்சத்தை பெண்கள் சாப்பிட்ற மாதிரி ஏதோ அவனுக்கு கிடைச்சது அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய செய்திகளை தொகுத்து முதரை முத்து சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அது அது தொகுத்து சொல்றது. அது மட்டும் இல்லை, அது ஆரம்பத்தில் ஒரு மேட்டரை சொல்லிட்டு அப்புறம் அதில் ஃபுல்லாக ஜோக்காக போட்டுட்டு அது கடைசியில் முத்தாய்ப்பாக இன்னொரு விஷயத்தை வச்சு அப்படியே கோர்த்து கவித்துவமாக கொடுக்குற எங்கள் மதுரை முத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையாக பண்ணார். கவிதையில் காமெடி பண்ணார், காமெடி கவிதைகளில். உண்மையில் இந்த கவிதை எழுதுறவங்க டார்ச்சர் தாங்க முடியலதான். நிறைய என்னுடைய நண்பர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், டயரே டயரே நீ யாரோ, டயரே டயரே நீ யாரோ, டியூபுக்கு நீ தான் தாயாரோ. இன்னொருத்த சொல்கிறா, அன்பே டெலிஃபோனிலெல்லாம் இனிமேல் எனக்கு முத்தம் கொடுக்காது, அது உன் முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டுமே கொடுக்கிறது. இன்னொரு கவிதை கூட, கர்த்தாவே நேற்று நான் சாப்பிட்ட கோழி இந்நேரம் உம்மிடம் வந்திருந்தால் உயிர்ப்பித்து தரும், கறி நன்றாக இருந்தது, ஆமேன். அது சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் அந்த பரீட்சை பற்றி ரொம்ப அழகாக அந்த பாயை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணார். வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு டிவி ஸ்டேஷனில் நம்ம வில்ல நடிகர் அண்டு குணச்சித்திர நடிகர் திரு எஸ் ஏ அசோகன் அவர்கள் கேம்பேரிங்காக இருக்கார். பாட்டு போட்டி நடத்துகிறாரு, ஒரு சில பாடகர்கள் பாட வராங்க, அதை எப்படி தொகுத்து வழங்குறாருன்னு பார்ப்போம். உங்கள் ஆஸ்தில தொடங்கிடுங்க. வணக்கம் வந்தனோ நமஸ்தே நமஸ்கார், இது துப்பாக்கூர் டிவி வழங்கும் டூப்பு சிங்கருங்க, டூப்பு சிங்கருங்க. முதலாவது பாட வர்றது, ஹலோ வாங்க ஜனகராஜு. வணக்கம். நீங்களும் அந்த பாட்டு போட்டிக்கு
கழிந்துக்கவே கூடாதா? அதுக்குள்ள இந்த கோண வாய வச்சுக்கிட்டு எப்படி பாடுவீங்க? நீங்க கேளுங்க, நான் பாடினேன். வெள்ளிக்கிழமை கல்முழுகி மல்லிய பூவே தலையில் வச்சே, மல்லிய பூவே தலையில் வச்சே, வாசக்கதவே மூடி வச்சே. நிறுத்துங்க, போய் உட்காருங்க, உங்க மார்க்க அப்புறம் பார்ப்போம். அடுத்து கவுண்டபிள், கவுண்டபிள் வாங்க. வணக்கம். வணக்கங்க அண்ணா, வணக்கங்க. நீங்க என்ன பாட போடுறீங்க? பாடுறேனுங்க. உம்மா 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 உமா உமா முடியறக்கு மூணு நாள் ஆகும் போல இருக்கு. வேற பாட்டு வேறீங்களா? அசோகன வேறீங்களா? பாருங்க. சொல்லிக்கே பிச்சே கியாகே, சொல்லிக்கே பிச்சே, சொல்லிக்கே பிச்சே கியாகே, சொல்லிக்கே பிச்சே, சுனிதிக்கே நீச்சே கியாகே. அடங்க ஒக்கமாக்க சோழித்த பீச்ச. அட பரிசனக்கானுங்களா? பரிசனக்கானுங்களா? பரிசனக்குத்தானுங்களா? என்னாச்சு லூசு மகன்? சார், அஞ்சால் என் காலை மிச்சின்னு போகிறேன் சார். பரவாயில்ல, பாட்டுங்க. பரிசு கட்டுக்குமா? அப்புறம் பார்ப்போம். ஒரு சோப்பு டப்பாவா கட்டுக்குமா? அப்புறம் பார்ப்போம். பாட்டுங்க. அடுத்து பார்ட்டிசிபென்ட் யாருன்னு கேட்டா, அம்மா வாங்க, கே பி சுந்தராம்பழம்மா பாடுங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், வாழ்க்கை என்னும் ஓடம். நிறுத்துங்கம்மா, புது பாட்டு பாடுங்க. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழான பழம் நீ அப்பா. அப்பா நீங்க போயிட்டீங்க, போகும்போதே பயமுறுத்திட்டு போது. அடுத்தது யாரு வாங்க? நண்பரு எம்என் நம்பியார், வணக்கம். வணக்கம். எங்க நீங்க ஒரு பாட்டு? சாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கும் என்ன சுவாமியே, ஐயப்போம் ஐயப்போம் சாமியே சாமியே சரணமையப்பா. அடுத்துதான் யாரை கூப்பிடல? நம்பியார் சாமி நீங்க உக்காருங்க. வாங்க நடிகவேல் எம் ஆர் ராதா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவம் என்றோ ஒழிந்தது என் ஆடவம் என் மகிழ்ச்சி அத்தனைக்கும் அற்று போய் விட்டது. அடிகாந்தா எல்லாரும் முழுசாவே பாடல, தாவாசி தாவாசி தான் பாடுவீங்க. அதனால ஒரு கேஸ் ரம்மு ஒரு கேஸ் பீரும் எனக்குத்தான் எனக்குத்தான் எனக்குத்தான். ஆடங்கோக்க மக்கா, இதுதான் டுபாக்கோ டிவி வழக்கும் டூப் சிகரக்கு. அது இதெல்லாம் ஒரு போட்டி. ஆடங்கோக்க மக்கா, தேட்டி கழித்து அடிச்சு போடுவேன் நானு.
நீங்களே பாட கூப்பிடுவீங்க, பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பிரைஸ் தூக்கி போயிருவீங்க. நல்ல டிவிடம் கோக்கமாக்கா, நல்ல டிவி. எவனும் இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. ஆனுங்க வரணுங்கண்ணா, வரணுங்கண்ணா, வரணுங்கண்ணா. வண்டர்ஃபுல். அதாவது அந்த நடிகர்கள் போலயே நீங்க ஆக்ட் பண்ணிட்டு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு அவங்க பாடின பாட்டை அவங்க பாடின ஸ்டைல பாடுனீங்க பாருங்க, ரியலி கிரேட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நடிக்க வரணும் அப்படின்னா பாட தெரிஞ்சிருக்கணும். எல்லா நடிகர்களும் சொந்த குரலில் பாடியிருக்கிறாங்க, எல்லா நடிகைகளும் சொந்த குரலில் பேசியிருக்கிறாங்க. பின்னாடி தான் பின்னணி குரல் அப்படின்னு ஒன்று வந்தது. ஏன்னா எம்கேடி, பியு சின்னப்பா எல்லாருமே சொந்த குரலில் பாடினவங்க தான். பிறகு டிஎம்எஸ் இவங்கெல்லாம் வந்து பாட ஆரம்பித்த பிறகு அது டிஎம்எஸ் பாட்டு இல்லை, எம்ஜிஆர் பாட்டா சிவாஜி பாட்டான்னு மாறிடுச்சு. ஆமாம். அந்த அளவுக்கு அவரும் அந்த பாவத்தோடு உணர்ச்சி பூர்வமாக பாடினார். இவருக்கு ஒரு வாய்ஸ், அவருக்கு ஒரு வாய்ஸ், ஜெய்சங்கருக்குன்னு அவருக்கும் ஒரு வாய்ஸ். அத்தனை பெரிய திறமைகளுடைய டிஎம்எஸ் அவர். இல்லை, அதே மாதிரி இன்னொரு விஷயம், யார் சொந்த குரலில் பாடி நடித்தாலும் அப்பவும் பாபநாதன் சிவன் அவர் இவருங்கிற மாதிரி அவங்க எழுதிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம், இவங்க தொழில் சேஃபு. ஆமாம் ஆமாம், கவிஞர்கள் சேஃபு. ஆனால் நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்கள நீங்கள் பாடுங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை ரொம்ப அழகாக கற்பனை பண்ணி அவர் அந்தந்த நடிகர்கள் அவங்களே பாடினா என்ன ஆகும். எம்ஆர் ராதா சார் பேசினாலே சமயத்தில் பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு வாய்ஸ் மாடுலேஷன், ஏத்த இறக்கம், சில இழுவையெல்லாம் இருக்கும். அவரே பாட வச்சிட்டாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கவிஞர் சார்? ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. அது பாடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மேனரிசம் அழகாக பிடிச்சார். ஒவ்வொரு தடவையும் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க, குறிப்பாக சார் சொன்ன மாதிரி எம்ஆர் ராதா, அப்புறம் நம்பியார், எல்லாருமே அசோகன், கேபி சுந்தராம்பல்லாம் ரொம்ப கஷ்டமான வாய்ஸ் அது. அவர் ஆன் பாடுறது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி.